அனைவருக்கும் சிபிஎம்எல் ரெஸ்டாரன்ட் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, ஏரி குளம் குட்ட கண்மாய சீர்படுத்தணும் சொன்னா நம்ம யார்கிட்ட இந்த கோரிக்கை வைக்க முடியும்? மாநில அரசு கிட்டயோ மத்திய அரசு கிட்டயோ நம்ம வந்து கோரிக்கை வைக்கணும். நம்முடைய கோரிக்கை யார்கிட்ட வைக்க முடியும்? அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப மத்திய அரசுடைய நிலை என்னவா இருக்கு? இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பொம்பளை புள்ளியை வந்து கொலை பண்ணிட்டானுங்க. இங்க இருக்கிற மாநில கட்சியில இருக்கிற இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வம்சாரியார் கூட்டம் என்ன பண்ணுச்சு? எந்த போராட்டமும் அறிவிக்கல. மாநில மத்திய அரசுல இருந்துகிட்டு அந்த குழந்தைக்காகவோ அல்லது அந்த குழந்தையை இழந்த பெற்றோர்களுக்காகவோ எந்த குரலும் கொடுக்கல. யார் குரல் கொடுத்தது? மாநில கட்சியா இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக குரல் கொடுத்துச்சா? இல்ல, இங்க இருக்கின்ற இடதுசாரிய தோழர்கள் தான் அந்த குழந்தைகளுக்காக குரல் கொடுத்தாங்க. அப்ப இவங்க யாருக்கு குரல் கொடுக்கறாங்க? நம்ம கிட்ட போன் பேசுனா தொலைபேசி மூலமா அதுல காசை புடிதா டாஸ்மார்க்ல கொள்ளடிக்கிறான். அரிசிக்கு வரி, பாலுக்கு வரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருளுக்கு வரி. நம்ம இந்த மத்திய அரசு வானா மாநில அரசு வானா நம்ம வந்து கடவுளை கும்பிட்டாவது நம்மளை காப்பாற்றுவான்னு நம்பி பொங்கல் வச்சு நெய்யை வச்சு பொங்கல் வச்சு அந்த நீங்கள் செய்கிற அந்த அனைத்து பூஜை பொருட்களுக்கும் வரி. சாமி காப்பாற்றுவான்னு நினச்சி சாமியை கூட கும்பிட விட மாட்டேங்கிறா. யாரு இந்த நாட்டை இந்து மத ராஜ்யம் அமைக்கிறேன்னு சொல்லி இந்த நாடு இந்துக்களின் தேசம் சொல்கிற பிஜேபி அரசு சாமியை கூட உங்களை கும்பிட விட மாட்டேங்கிறான். இவனா உங்களை காப்பாற்ற போகிறான். ஆனால் என்ன சொல்கிறான்? நாங்கள் தான் தான் இந்துக்களுடைய நாங்கள் தான் தலைமை தாங்குறோம், இந்துக்களை நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோன்றான். அவன் யாரை காப்பாற்றிட்டுருக்கிறான்? உழைக்கும் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் வரியை விதிச்சுட்டு, உங்ககிட்டலாம் வரியை பிடிங்கிட்டு, நம்மக்கிட்டலாம் வரியை பிடிங்கிட்டு யாருக்கு காப்பாற்றுறான்? பெரும் பெரும் முதலாளிகளுக்கு காப்பாற்றுறான். ஏன் இந்த ஏரி குளம் கொட்டைகளை வந்து அவன் சீர்படுத்த மாட்டேன்றான்? ஏன்னா உனக்கு சீர் பண்ணி கொடுத்தா அவனுக்கு லாபம் இல்லை. அதே இந்த மேகதாதன் கட்டிருக்கிறான். ஏன் கட்டிருக்கிறாங்க? விவசாயிகளை காப்பாற்றுவதற்கா? நம்மளை காப்பாற்றுறதுக்கா? இல்ல, அங்க 1000 1000